நற்றினை அறக்கட்டளை நடத்திய தமிழ் புத்தாண்டு தொடர்பான பேச்சு போட்டியில் நிறைய மாணவர்கள் தங்களுடைய காணொலி பதிவை அனுப்பியிருக்கிறீங்க. அதுல 7ஆம் வகுப்பு மாணவர்களும் நிறைய மாணவர்கள் தங்களுடைய கருத்துக்களையும் காணொலி பதிவுகளையும் பதிவு செஞ்சிருக்கிறீங்க. பிறக்கும் போதே யாராச்சும் சிறந்த பேச்சாளராகவோ சிறந்த ஓவியராகவோ சில சிறந்த எழுத்தாளராகவோ இருக்கிறது கிடையாது. ஏன்னா எல்லோருமே ஒரே மாதிரிதான் பிறக்கிறோம். அவர்கள் வளரக்கூடிய சூழல், அவர்களை வளர்க்கக்கூடிய விதம், அவர்கள் எடுத்துக்கொள்ளக்கூடிய முயற்சி, இது மாதிரியான பல சூழல்கள் காரணமாக ஒரு மாணவர் ஒரு நபர் வெற்றியாளராக வாழ்க்கையில் சாதனையாளராக பரிணமிக்கிறார். அந்த வகையில் யாரெல்லாம் தங்கள் இருக்கக்கூடிய திறமையை பயன்படுத்துறாங்களோ அதை வளர்த்துக்கிறாங்களோ அவங்க எல்லாம் வெற்றியாளர்கள். அப்படி பார்த்தா இன்னைக்கு இந்த 7ஆம் வகுப்பு மாணவி தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார். இவரும் தன்னிடம் இருக்கக்கூடிய திறமையை முறையாக பயன்படுத்தி வளர்த்து கொண்டதன் விதமாக இன்று சிறந்த மாணவியாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார். யார் அந்த மாணவி, எந்த பள்ளியில் பயில்கிறார் அப்படின்னு பார்க்கலாமா? அதாவது சேலம் மாவட்டம் வலசையூரில் உள்ள அரசு மகளிர் மேல்நிலை பள்ளியில் 7ஆம் வகுப்பு பயிலக்கூடிய NS நிஷாந்தி அப்படிங்கிற மாணவி சிறந்த மாணவியாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார். இவருடைய பேச்சு எப்படி இருக்குன்னு நீங்களே பாருங்க. உண்மையிலே ரொம்ப சிறப்பா, அதாவது இவருக்கு தான் பரிசு கொடுக்கணும் அப்படின்னு முடிவு பண்ற அளவுக்கு ரொம்ப தெளிவா பேசியிருக்கிறார். அதனால நடுவர்கள் இந்த மாணவியை தேர்ந்தெடுக்க ரொம்ப சிரமப்படல. எடுத்தோடனே சரி, இவங்க நல்லா பேசுறாங்க, உங்களுக்கு கொடுத்தாலும் முடிவு பண்ணிட்டாங்க. அந்த அளவுக்கு ரொம்ப நல்லா பேசியிருக்கிறாங்க இந்த மாணவி. இந்த மாணவியுடைய பேச்சை கேளுங்க. இதுல செய்ய வேண்டிய, நீங்க செய்ய வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த மாணவியுடைய பேச்சை கேட்டதுக்கு அப்புறம் இவரை பற்றிய கருத்துக்களை கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க. அதுதான் இந்த மாணவிக்கு கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய பாராட்டும், இவருக்கு கிடைத்திருக்கக்கூடிய ஒரு வழிகாட்டியுமாக அமையும். அதனால அதை தயவு செய்து எல்லாரும் பண்ணுங்க. இந்த மாணவிக்கான பரிசு என்னங்கிறது இந்த மாணவியுடைய பேச்சினுடைய இறுதியில நம்ம வந்து அறிவிக்கிறோம். இப்ப இந்த மாணவியுடைய பேச்சை நம்ம எல்லாருமே கேட்கலாம். அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் NS நிஷாந்தி. நான் சேலம் மாவட்டத்தில் உள்ள வலசையூர் அரசு மகளிர் மேல்நிலைப் பள்ளியில் 7ஆம் வகுப்பு படிக்கிறேன். எனக்கு பேச கொடுக்கப்பட்டுள்ள தலைப்பு அறிவியலின் அற்புதங்கள். மனிதன் ஆதிகாலத்தில் வாழ்ந்த முறைக்கும் இப்பொழுது வாழும் வரைக்கும் நிறைய வேறுபாடுகள் உள்ளன. இதற்கு காரணம் அறிவியல் முன்னேற்றம்தான் என்று கூறினால் அது மிகையாகாது. பறவையை கண்டான், விமானம் படைத்தான். பாயும் மீன்களின் படகினை கண்டான், எதிரொலி கேட்டான், வானொலி படைத்தான் என்ற கவிஞர் கண்ணதாசனின் கூற்றிற்கேற்ப காலந்தோறும் விஞ்ஞானிகள் பலர் தோன்றி பல கண்டுபிடிப்புகளை கண்டுபிடித்து வருகின்றனர். அக்கண்டுபிடிப்புகள் அறிவியல் முன்னேற்றத்திற்கு பெரிதும் வழிவகுக்கின்றன. அதன் விளைவுகள் தான் நாம் இன்று வாழும் நவீன வாழ்வும் நாகரிக உலகும். இவற்றை போன்ற கண்டுபிடிப்புகளால் நாம் பல நன்மைகளை அடைந்திருக்கின்றோம். அத்தகைய நன்மைகளை பட்டியலிட்டால் ஒரு நாள் போதாது. இருப்பினும் அறிவியலால் நாம் அடைந்த பயன்களை சுருக்கமாகவும் தெளிவாகவும் கூற விளைகிறேன், கேளுங்கள். முதலாவதாக தகவல் தொழில்நுட்பம். தகவல் பரிமாற்றம் காலத்திற்கு காலம் மாற்றம் அடைந்து வருகிறது. ஒளி, தீ, சைகை என ஆரம்பிக்கப்பட்டு தபால், தந்தி என வளர்ந்தது. இன்று கணினி, தொலைபேசி, கைபேசி என வளர்ந்துள்ளது. இத்தகைய தொழில்நுட்ப வளர்ச்சியால் கால தாமதமின்றி தகவல்கள் உடனுக்குடன் பரிமாற்றப்படுகின்றன. இரண்டாவதாக போக்குவரத்து. மனிதன் ஓரிடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு செல்ல நாட்கள், வாரங்கள், மாதங்கள் என முற்காலத்தில் ஆயின. ஆனால் தற்பொழுது அறிவியல் வளர்ச்சியால் போக்குவரத்து மிகவும் எளிதாகிவிட்டது. பேருந்து, மகிழுந்து என தரைவழி பயணத்திற்கும், விமானத்தை ஆகாய வழி பயணத்திற்கும், கப்பலை கடல் வழி பயணத்திற்கும் அறிவியல் நமக்கு அளித்துள்ளது. இதன் மூலம் மனிதன் ஓரிடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு விரைவாகவும் கால தாமதமின்றியும் செல்ல முடிகிறது. வீட்டு அன்றாட பணிகளை எளிதாக்கியுள்ளது நம் அறிவியல். நம் உணவை பாதுகாக்க குளிர்சாதன பெட்டி, உணவை சீக்கிரம் தயாரிக்க மைக்ரோவேவ் மின்னணு அடுப்பு, துணிகளை சிரமமின்றி துவைக்க சலவை இயந்திரம், சமையலை எளிதாக்க மிக்சி கிரைண்டர் போன்ற பொருட்கள் அறிவியல் கண்டுபிடிப்புகளால் உருவாக்கப்பட்ட மின்னணு சாதனங்கள் மக்களின் வாழ்க்கையை மிகவும் எளிதாக்கியுள்ளது. அடுத்தபடியாக மருத்துவம். கடந்த காலங்களில் சாதாரண காய்ச்சலை கூட குணப்படுத்த இயலாத காரணத்தால் பல உயிர்கள் சரியான மருத்துவமின்றி உயிரிழந்துள்ளன. ஆனால் தற்பொழுது அனைத்து நோய்களுக்கும் எளிய முறையில் சிகிச்சை கிடைக்கிறது. மேலும் எந்த இடத்தில் எத்தகைய பாதிப்புகள் ஏற்பட்டுள்ளன என்பதை கண்டறிய எக்ஸ்ரே, MRI போன்ற அதிநவீன தொழில்நுட்பங்களும் உள்ளன. அதனை சரி செய்ய அறுவை சிகிச்சையும் கதிரியக்க சிகிச்சையும் வழங்கப்படுகிறது. இதன் மூலம் உயிர்கள் காப்பாற்றப்படுவதோடு மனிதனின் ஆயுட்காலமும் அதிகரிக்கிறது.
கடைசியாக வேளாண்மை. வேளாண் உற்பத்தி பெருகி விவசாயிகளின் வருமானம் அதிகரிக்க அறிவியல் தொழில்நுட்பங்களே காரணமாகும். ஆள் பற்றாக்குறை, அதிக காலவிரயம் போன்ற காரணங்களால் வேளாண்மையில் விவசாயம் அதிக முன்னேற்றம் அடையாமல் இருந்தது. அதனை மாற்றவே அறிவியல் துணை கொன்று நிறைய இயந்திரங்கள் கண்டறியப்பட்டன. கதிர் அறுக்கும் இயந்திரம், நிலம் உள்ள இயந்திரம், பூச்சிக்கொல்லி மருந்து தெளிக்கும் இயந்திரம் போன்ற இயந்திரங்கள் விவசாயத்துக்கெனவே கண்டறியப்பட்டன. இதனால் விவசாயிகள் பாதிப்படையாமல் இருப்பதோடு விவசாயத்தையும் அடுத்த நிலைக்கு கொண்டு செல்ல முடிகிறது. அறிவியல் கண்டுபிடிப்புகளால் உருவாக்கப்பட்ட மின்னணு சாதனங்கள், தொழிலாளர் வளர்ச்சி, பொருளாதார வளர்ச்சி, போக்குவரத்து, தகவல் தொலை தொடர்பு போன்ற அனைத்து விஷயங்களும் இன்று சாத்தியமாகியுள்ளது. இன்று உலகமே நம் கையில் அடங்கியுள்ளது. ஒரு நாணயத்திற்கு இரு பக்கங்கள் இருப்பது போல எல்லா விஷயங்களிலும் நன்மைகள் தீமைகள் அடங்கியுள்ளது. அறிவியல் முன்னேற்றத்திலும் நன்மைகள் தீமைகள் அடங்கியுள்ளன. ஆனால் இன்றைய காலகட்டத்தில் அறிவியல் துணை இன்றி வாழ்வது மிகவும் கடினமான ஒன்றாகும். முடிந்த அளவு தீமையை குறைத்து நன்மைகளை அதிகரித்து அறிவியலின் துணை கொண்டு வாழ்வில் உயர்ந்திடுவோம். நாம் உயர்வதோடு மட்டுமல்லாமல் நம் சுற்றுப்புறத்தையும் நம் நாட்டையும் உயர்த்துவோம். நன்றி, வணக்கம். நற்றினை அறக்கட்டளை நடத்திய தமிழ் புத்தாண்டு சிறப்பு பேச்சு போட்டிகளில் வெற்றி பெற்ற இந்த மாணவருக்கு நற்றினை நேர்களின் சார்பாக இந்த பரிசு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது.